हेलो फ्रेंड्स, நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா அடிஷன் பத்தி பார்த்திருந்தோம். ஸோ அடிஷனோட சிமிலாரிட்டி தான் எல்லாமே வந்து சப் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதெல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து இன்புட்ல நம்ம வந்து இன்புட் ஒன்று கொடுப்போம், இன்புட் டூ கொடுப்போம், அங்கே ஆட் ஆகுறது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் சப் ஆகும், மல்டிப்ளிகேஷன் ஆகும், டிவிஷன் ஆகும், அவ்வளோதான், அவுட்புட் ஸ்டோர் ஆகும். ஸோ இது நாலுமே வந்து சேம் தான். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்து மாட்னு இருக்கு. ஸோ மாட் வந்து என்ன, ரிட்டன் ரிமைண்டர் ஆஃப் டிவிஷன். ஓகே, இப்போ ஒரு டிவிஷன் நடக்குது அப்படின்னா அதில் இருக்க ரிமைண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இது வந்து ஸ்டோர் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம இதை பார்க்கலாம். மாட் இருக்குது, இன்புட் ஒன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 25 டிவைடட் பை 4னு கொடுக்குறேன். ஓகே, டிவைட் பை 4 டேட்டா ஸ்டோர் ஆகிற பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்டபிள்யூ 4னு சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ வந்து எம்டபிள்யூ 4 கொடுத்துட்டேன். இது வந்து ஒரு 16 பிட் அட்ரஸ். இப்போ வந்து நம்ம இந்த மாடுக்கு வந்து நம்ம டேட்டா டைப் சொல்லணும். ஸோ டேட்டா டைப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இருக்கிறது ஓன்லி டபுள் இன்டீஜர். ஸோ சிங்கிள் இன்டீஜர் அப்படின்னா என்ன, 16 பிட். டபுள் இன்டீஜர்னா 32 பிட். ஸோ இந்த இடத்துல நீங்கள் யூ மஸ்ட் யூஸ் எம்டி. ஓகே, ஸோ நான் எம்டி 0னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ எம்டி 0ல நம்மளுக்கு வந்து இதோட ரிமைண்டர் வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ நம்ம வந்து இதை சிமுலேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ 25ல 4 போச்சு அப்படின்னா நமக்கு 5 24. ஸோ பேலன்ஸ் 1 இருக்குது, அந்த 1 வந்து இங்கே ரிமைண்டர் வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே வேல்யூ மாற்றலாம். 29 கொடுக்குறேன், இல்லை 30. ஓகேங்களா, 30 கொடுத்தா தான் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா 29 கொடுத்தா நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து ரிமைண்டர் 1 தான் வரும். ஸோ இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்க பேலன்ஸ் 2 வந்திருக்கு ரிமைண்டர். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மாட் இன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்னு இருக்கு. ஓகே, ஸோ நெகட்டிவ்னா என்ன, கிரியேட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இன்சர்ட் பண்ணிட்டேன், ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 63னு கொடுக்குறேன். இதை வந்து நான் வந்து எம்டி 10ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சாரி, எம்டபிள்யூ 10, எம்டபிள்யூ 10ல வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போது இதில் நெகட்டிவ் டைப் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இன்டீஜர். ஓகே, இப்போ இன்டீஜரில் நான் 63 இன்புட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த நெகட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் டூஸ் காம்ப்ளிமெண்ட் சொல்லியிருக்காங்க, என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு இந்த ஏன் அப்படி வருதுன்னா அந்த இந்த அட்ரஸை வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராம் சிமுலேஷனில். ஸோ எம்டபிள்யூ 10ல ஆல்ரெடி ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டா இதுவும் வந்து கொலாப்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த டேட்டா வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து அட்ரஸிங் வந்து மாற்றி கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எம்டபிள்யூ 70 கொடுக்குறேன் பாருங்கள். எஃப்சி எம்டபிள்யூ ஆர் 90. ஸோ கம்பைலிங், இப்போ வந்து மானிட்டர். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்ட் அவுட்புட். இப்போ நெகட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம 63 கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து -63னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு வந்து எந்த இன்புட் இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து இது வந்து நெகட்டிவாக வந்து நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெகட்டிவ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஏபிஎஸ்னு இருக்குது. ஸோ ஏபிஎஸ்னா ஃபார்ம் அப்சல்யூட் வேல்யூ. ஓகே, இப்போ அப்சல்யூட் வேல்யூ என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே நான் இதை இன்செர்ட் பண்ணிட்டேன். இப்போ இன்புட் பார்த்திங்க அப்சல்யூட் வேல்யூனா என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒரு சைன் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் மைனஸாக இருக்கட்டும் அது நம்மளுக்கு கேர் கிடையாது. இது வந்து ஒரு நான் நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கும், அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சைன் உள்ள வேல்யூ தான் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன சைனில் வந்தாலும் எனக்கு அவுட்புட் வந்து பாசிட்டிவில் தான் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இன்புட் நான் வந்து எம்டபிள்யூ 90 சேம் நம்ம இங்கே வந்து மைனஸாக மாற்றுறோம் நெகட்டிவாக மாற்றுறோம். ஸோ அந்த இன்புட்டை அந்த அவுட்புட் எடுத்து இதுக்கு நான் இன்புட்டாக கொடுக்குறேன் எம்டபிள்யூ 90. ஓகே, அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா
MW 100 னு கொடுக்கறாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்லுது, த டேட்டா டைப் இன்டீஜர் ஆஃப் த ஆக்சுவல் பராமீட்டர் டஸ் நாட் மேட்ச் த டேட்டா டைப் ரியல் ஆஃப் த ஃபார்மல் பராமீட்டர். ஸோ ஏபிஎஸ்ன்றது ஓன்லி இதில் ரியல் டைப் பராமீட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண சொல்லுதுன்னா, இந்த ரெண்டு இன்புட்டையும் ரியல் டைப்பில் கொடுக்க சொல்லுது. ரியல் டைப்னா என்ன, ஒரு 32-bit வந்து அட்ரஸ். ஸோ 32-bit என்ன, எம்டின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றணும். இப்போ நான் இதை வந்து MD100 கொடுக்குறேன், MD100 இதை எடுத்துக்கிச்சு. இங்கே MD90 கொடுக்குறேன். ஓகே, இந்த MD90 இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மாற்றணும், ஏன்னா இந்த இன்புட் தான் நாங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்கேன், அதாவது இதை தான் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம MW0 கொடுத்தா இதை எடுத்துக்க மாட்டேங்குது, அதனால் நான் வந்து இங்கே MD-ஆக மாற்றிக்கிறேன், MD90. ஸோ அப்புறம் பாருங்கள், இந்த அப்சல்யூட் வேல்யூவில் ஒரு ரியல் வேல்யூவாக தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். ஓகே, ஸோ ரியல் வேல்யூவாக கிடைச்சா மட்டும்தான் நம்ம வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆகும். அதனால் நான் இந்த நெகட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட டேட்டா டைப் வந்து ரியலுக்கு மாற்ற போகிறேன். ஓகே, ஸோ இப்போ ரியலுக்கு மாற்றினது எங்கே பாருங்கள், MD90 அக்செப்ட் பண்ணிடுச்சு. ரியலில் MD90 வந்து நம்ம இங்கே வர அவுட்புட்டை இங்கே இன்புட்டாக கொடுக்குறோம், இந்த அவுட்புட் வந்து MD100 வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம சிமுலேஷன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு 63 கொடுத்துருக்கோம், இப்போ -63ன்றது கிடைக்குது. இந்த -63 நம்ம இங்கே இன்புட் பண்ணுறோம், இங்கே நம்மளுக்கு நான் நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது அப்சல்யூட் வேல்யூவில், 63.0. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட். அப்சல்யூட் வேல்யூ என்னென்னா, நம்மளுக்கு இன்புட்டில் அது பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும் அதை பற்றி கேரே கிடையாது, அது அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவ் வேல்யூ, அதாவது அப்சல்யூட் வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாட் பார்த்தோம் அண்ட் நெகட்டிவ் அண்ட் ஏபிஎஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு நம்ம இந்த மினிமம் மேக்ஸிமம் ப்ளஸ் லிமிட் இருக்குது இதை பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.